ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னைக்கு பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் தான் கைஸ். இன்றைக்கி மைன்கிராஃப்ட் லாவ் ஒன்லி வேர்ல்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபார்ம் நான் வந்து பில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம், அது கண்டிப்பாகவே நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் ட்ரேடிங்கள் பார்த்திங்கன்னா கட்டிருப்போம்லவா, ஸோ அதில் வில்லேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சுகர் கேன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரூல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கட்ட வேண்டியது இருக்குது, ஏன்னா ஃபியூச்சர் நம்ம நிறைய மீனிங் பார்த்திங்கன்னா போகணும். ஸோ அது இப்போவே நம்ம வந்து பண்ண வேண்டியது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நதர் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் நதர் விசிட் பண்ணி ஒரு நல்ல பயமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் இன்றைக்கி ஒரே வழியில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சுகர் கேன் இன்னுமே வளராமல் இருக்குது, ஏன்னா நான் கேம் அது கவர் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா வரோம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம வந்து நதரை பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து குவாட்ஸ் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ நதருக்கு போனது குவாட்ஸ் கொண்டு வர முடியும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம சுகர் கேன் ஃபார்மாக இருந்தாலுமே நம்ம ஷிப் ஃபார்மாக இருந்தாலுமே ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக குவாட்ஸ் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நதரை பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி வந்துருவோம். தென் நம்மளோட அயன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதோட டுடோரியல் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு எந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அந்த சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் சீக்கிரமாகவே. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக போகிறோம். ஸோ ரொம்ப நாளாவே நார்மலாக தான் சுற்றிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு அயன் நிறையா இருக்குது. ரீசனால் அதுக்கப்புறம் அயன் ஆர்மருக்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நதர்க்கு பார்த்திங்கன்னா என்டர் ஆகலாம். ஓகே இப்போதைக்கு கோபுல்ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்டாக் நான் வந்து சேர்த்துட்டு நினைக்கிறேன். இதுவே இப்போதைக்கு போதும் ஓகேங்களா. ஸோ இது எதுக்கானு கேட்டிங்கன்னா நம்ம நதரில் பார்த்திங்கன்னா ஒரு பயமில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பேசால் பயமே நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத பயமேனா அந்த ஒரு பயமே தான் ஓகேங்களா. ஸோ அந்த பயமை விட்டு நான் இப்போதைக்கு வேறு ஒரு பயமே பார்த்திங்கன்னா போக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பிளாக் பிளேஸ் பண்ணி கொஞ்சம் மறைச்சு மறைச்சு தான் பார்த்திங்கன்னா அடுத்த பயமே பார்த்திங்கன்னா போகணும் ஓகேங்களா. ஸோ அதை இப்போதை நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லாப் பார்த்திங்கன்னா தேவைப்படுச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஒரு நதர் போர்ட்டில் போனோம் அப்படின்னா இன்னொரு நதர் போர்ட்டில் பார்த்திங்கன்னா மிதந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அந்த நதர் போர்ட்லேருந்து நம்மளோட ஏதாவது வில்லேஜுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாதை மாதிரி போகணும் ஓகேங்களா. அது கொஞ்சம் ஸ்லாப் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ ஓகே இப்போதை நம்ம நேராக பார்த்திங்கன்னா அதற்குள்ள பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. பில்டுனா அடுத்த பயமே பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போதைக்கு நதருக்குள்ள பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இந்த ஒரு பயமே தான் பார்த்திங்கன்னா சொன்னால், பட் இந்த பயமையில் கிடைக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சு அதாவது பிளாக் வச்சு தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு பயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. அதாவது பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சர்வே பண்ணுறதுக்கு இந்த பயமே பார்த்திங்கன்னா பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பயமே தான் இது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேக் சைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த நெதர் போர்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கம் நான் வந்து பிளாக் பிளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா போக போகிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து இதை க்ளியர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நேராக போகணும் கைஸ். அங்கே ஒரு கெஸ்ட் மண்டையாக இருக்கான். ஸோ எத்தனை கெஸ்ட் நடுவில் போகிற வழியில் நம்மளை உடச்சு விடுவானுங்க தெரியல, ஆனால் பார்த்து பொறுமையாக தான் போய் ஆகணும். ஸோ கோபில் சொன்ன வேறு கம்மியாக இருக்குது. பத்தில் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பேசாலிட்டே நம்ம வந்து மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நான் வந்து வைக்க போகிறேன் கைஸ். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வச்சு முடிச்சு அடுத்த பயமே போனால் தான் நம்மளால் நதருக்குள்ள பார்த்திங்கன்னா சர்வே பண்ண முடியும். இந்த பயமில் கண்டிப்பாக என்னால் சர்வே பண்ண முடியாது, நதரீட் கூட எடுக்க முடியாது ஓகேங்களா. அதனால் அடுத்த பயம் பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ ஐஸ் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஃபைனலி இங்கே ஒரு அழகான பயமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே நம்மளோட நதரீட் மைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இன்னும் தாண்டி போனோம் அப்படின்னா நிறைய பயமே பார்த்திங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வழி போகிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பிளட் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ இங்கே வேறு எக்கச்சக்கமான ஆக்லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ என்னது இது இதுக்குள்ளலாம் ஸ்பேன் ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்திங்களா. சரி பேசாமல் நம்ம வந்து ஹெல்மெட் ஏதாவது மேக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கேட் ஓர் பார்த்திங்கன்னா நங்கு ஓர் பார்த்திங்கன்னா கிடச்சி வைக்கிங்களா. ஸோ 35 இருக்குது. ஸோ அதை வந்து ஐயோ மூணே மூணுங்கிட்டு தான் கிடைக்குது. ஸோ சேட், இன்னும் ஒரே ஒரு நங்கட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இங்கட் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஹெல்மெட் அட்ச் பண்ணி நம்ம வந்து தலையில் போட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு இங்கட் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து பேசாமல் கோல்டை கையில் வச்சுட்டு அவனுக்கு வந்து பேட்டரி கொடுத்துட்டு அப்படியே ஓடி இல்லாமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு சிறப்பான பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவன் என்ன பொருள் கொடுக்குறானோ அதை எடுத்துட்டு அப்படியே அவனை கொண்டு போட்டு போயிட வேண்டியதான். ஸோ இவங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் அயன் ஆர்முக்கு பார்த்திங்கன்னா மாறிட்டோம்லவா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி அவன் என்ன கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உத்து உத்து பார்க்குறாங்க, நல்லா தங்கம் தாண்டா சீக்கிரம் உருப்படியாக குடுறா. ஓகே என்ன கொடுத்தேன் கிராவல். ஓகே கைஸ் ஃபைனலி இப்போ நம்மளுக்கு கிராவல் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போதைக்கு போட்டு தெரிய வேண்டியதான். ஸோ இந்த ஒரு ஹாக்லைன் பேட்டரிங் சிஸ்டம் கூட நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் நான் வந்து கூடிய சீக்கிரம் பண்ண பார்க்குறேன். ஆனால் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த பயணம் பார்த்திங்க அப்படின்னா தூத்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம்டா ஓகே ஃபைனலி என்ன போட்டானே என்னங்கிறது ஓகே அயன் அங்கட்டு ஓகேங்களா. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா கேஸ்ட் இயர்ஸ் நினச்சேன், எங்கள் அடிக்கிறாங்க. ஸோ கோல்டிங் கட்ட கையில் வச்சு பக்கத்தில் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 கிராவல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒருத்து தான் ஓகேங்களா. ஏன்னா கிராவல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிண்ட் மேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சரை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் எனக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும். ஸோ இப்போது எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பிளாக் என்னமோ நான் வந்து தாண்டி வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பயமி பக்கம் வரதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டேன். பட் கொஞ்சம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேசால்ட்டு தான் வந்து வச்சிருப்பேன் ஓகேங்களா. அங்கேருந்து நம்மளோட போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேசால் பயமி என்ன கைஸ்து
ஓமை கடிக்க பாருங்க, அடைக்காம விட்டுருக்கிறேன். இதை வந்துட்டு பார்க்கல அப்படின்னா வெளியே மேல இருந்து மேகம குதிப்பான், என் மண்டை மேல பாத்தீங்கன்னா ஒரே போட போட்டுருவான். பட் ஃபைனலி பாத்தீங்கன்னா அடைச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா இவ்வளவு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ல இருந்து வந்தது வைக்கீங்களா. இவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு போனேன். ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் தான் வைக்கீங்களா, இந்த பயம் விட்டு போயாச்சு. அது வரைக்கும் சேஃப் தான், மேபி இந்த பயமுக்கு தேவைப்படல வேணும் அப்படின்னா பின்னாடியே மைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக ஸ்லாப் கொண்டு வந்தேன்னா இதுக்காக தான், நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் வேற எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணிவிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம ஒரு வழி போடணும்லவா, ஸோ அதுக்காக தான் ஸ்லாப் கொண்டு வந்தேன். ஸோ இப்போதைக்கு இங்கிருந்து ஒரு வழி போட்டு நான் நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு போய் நம்ம மற்ற வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நதர் போர்ட்லேருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு பக்கத்து வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு அங்கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் போன் பார்த்தீங்கன்னா மாப்பம்லேருந்து எடுத்து வைக்கீங்களா. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் போன் மீல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ 14 போன் வந்து 42 போன் மீல் பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ எதுக்கு போன் மீல் கேட்டிங்க அப்படின்னா சுகர் கேன் ஃபார்ம் பண்ண போகிறோம். பட் நம்மளுக்கு சுகர் கேன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றே ஒன்று இருக்கு வைக்கீங்களா. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ண முடியாது. ஸோ பெருசாக கூட இல்லை, கொஞ்சம் மீடியமாக கூட பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கேனை நான் வந்து போன் மீல் பண்ணி அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் இது வளர வரைக்கும் வெயிட் பண்ணுறது, ஸோ அந்தளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம பிரேக் பண்ணி இதை வளர வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் வைக்கீங்களா. ஸோ ஓகேங்க, ஒரு போன் மீலுக்கு ரெண்டு லேயர் வளருது அப்போ நல்ல விஷயம் நினைக்கிறேன். நான் தான் தேவையில்லாமல் ரெண்டு ரெண்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு லேயருக்கு ஒரு டைம் அடிச்சாலே போதும் ரெண்டு வளர வைக்கீங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு வந்து எத்தனை நம்ம நம்மளுக்கு இருக்கிற போன் மீல் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் கேன் பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம போய் பில் பண்ண ஆரம்பிக்கலாம். கைஸ் அப்புறம் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபிளச்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரேட்டை கம்மி பண்ண மாட்டேங்கிறா. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவன் தூங்கி எந்திரிச்சா தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரேட் கம்மி பண்ண வைக்கீங்களா. இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டே அப்படிங்கிறனால ஸோ இந்த வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எப்போலாம் இவங்க வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கானுங்களோ இல்லை ட்ரேட் ரேட் அதிகப்படுத்துறாங்களோ ஸோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்மளால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபிளச்சர் புது ஃபிளச்சர் தான் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும் ஓகேங்களா. அது நல்லாயிருக்காது இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் நான் வந்து யோசிச்சிருக்கிறேன். அது வந்து ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டே அண்ட் நைட் மட்டும் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கேமில் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சேஞ்ச் ஆகும். ஸோ வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக ட்ரீட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஃப்ளிண்ட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இன்னொரு ஃபிளச்சர் இருந்தால் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இன்னும் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு ஃப்ளிண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு ஃப்ளிண்ட் கிடச்சா அப்படின்னா போதும்னு பார்க்குறேன். பட் ஓகேங்க ஃபைனலி ரெண்டு ஃப்ளிண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளச்சர் நான் வந்து மேக் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதை நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து டே அண்ட் நைட் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாபை மாற்றி விட்டுறேன். ஜாப் இல்லை. ஸோ அதாவது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண வச்சிடறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புது ஃபிளச்சரை வர வச்சு அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி 16 எம்ரால் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். ஸோ இப்போதைக்கு கொண்டு போய் நம்ம ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மைனிங்லாம் பார்த்தீங்கன்னா போக முடியாது. இந்த மாதிரி வில்லேஜஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் ஓகேங்களா. அதனால் நல்ல கிளரிக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா விற்கிறாப்ல 7 டே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி நானும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஓகேங்களா. ஸோ 32 ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 10 கேட்டீங்கன்னா சத்தியமாக தெரியல. ஸோ 10 அப்படின்னா மறுபடியும் நம்ம இவன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். சுகர் கேன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ சேம் அதே ஃபார்ம் தான் பில் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் போய் பில் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் சாப்ளிங் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ அந்த ட்ரீயோட ஃபார்ம் நம்ம வந்து பண்ணணும் அல்லவா. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா உட்டுமே இருந்தால் தான் ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது பில் பண்ணும்போது ஸோ கலர் கலராக பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போது இதையும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட வேண்டியதா. ஸோ ஒன் பிளாக்ல நான் வந்து பண்ணியிருப்போம் நம்மளோட ட்ரீ ஃபார்ம் சேம் அதே கான்செப்ட் தாங்க. ஸோ ஒன் பிளாக்ல நான் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மெத்தட்ல எதுவும் பண்ணலாமே அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போது இந்த இருக்கிற ஓட்டையில நான் வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்ளிங் பார்த்தீங்கன்னா வச்சுடுறேன். இப்போது கையில் வந்து ரெண்டு சாப்ளிங் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மேபி இதை வச்சு நம்ம அதிக ட்ரீ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் கேன் ஃபார்முக்கு தேவையான பொருளாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போது எங்கே பில் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாத நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் தான் வந்து பில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம எஸ்எம்பியில் எப்படி பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு லேயர் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லேஅவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதை ஆல்ரெடி நான் எக்கச்சிக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அதே சேம் ஃபார்ம் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான். அதனால் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பில் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஹைட் ஏற்றி அதுக்கப்புறம் பில் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஏன்னா கீழே போய் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்மை நான் வந்து பில் பண்ணி முடித்து விட்டேன். ஸோ ஆனால் கிளாஸ் மட்டும் தான் பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த வேர்ல்டு நம்மளுக்கு வந்து கிளாஸே இல்லை ஓகேங்களா. ஸோ சாண்ட் இருக்குது ஆனால் லாவாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடியா பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அது வந்து சேலஞ்சிங்காக இருக்காது இல்லை. இந்த வேர்ல்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ லாவாக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. கொஞ்சம் சேலஞ்சிங்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மேபி நம்மளால் முடியவே இல்லை கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி கிரியேட்டிவான ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா கிளாஸ் மட்டும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். குறிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த லாவாக்குள்ளே போய் நம்ம வந்து சாண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உயிரோடு வராமல் இல்லை அப்படிங்கிற
இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலாக சுகர் கன்ஃபார்ம் முடிச்சாச்சு. ஸோ எதுக்காக முடிச்சோம், ஸோ இந்த மாதிரி வில்லேஜஸ் இருந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா ட்ரேட் மாற்றிடுவாங்க அப்படிங்கிறக்காக நான் வந்து மாற்றுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எஃபிஷியன்சி 4 புக் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகேங்களா. இது வந்து லாயல்ட்டி 3 பார்த்தீங்கன்னா விற்கிறான். ஸோ அந்த ட்ரேட் நல்லா தான் இருக்குது, பட் நம்மளுக்கு இன்னும் ட்ரைடன் பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஓகேங்களா. ஸோ மேபி ட்ரைடன் ஃபார்ம் கட்டினா விட இந்த வேர்ல்டு நம்மளுக்கு வந்து ட்ரைடன் கிடைக்கும், ஏன்னா லாவில் எப்படி ட்ரைடன் வருவோம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இதுவே ஓசன் ஒன்லி வேர்ல்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைடன் நிறைய பேர் இருந்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஃபைனலி ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இவனும் லாயல்ட்டி 3 தான் விற்கிறானா, ஏன் ஆட் பண்ணுறீங்க. சரி ஓகே, இவன் இன்ஃபினிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்க வேண்டியதான். பட் இன்னுமே நம்மளுக்கு வந்து 30-30 பேப்பர் தான் இருக்குது. சாரா தம்பி அடிச்சு போட்டா இவனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எதுவுமே எதுவுமே விற்கல ஓகேங்களா. இது வரைக்கும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் நான் வந்து அப்படியே ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் உருப்படியே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெக்டர் நம்ம உடச்சு உடச்சு தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப்டோர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ ட்ராப்டோர் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ வுட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ என்னங்க ஸ்ட்ராப்டோரே பார்த்தீங்கன்னா காணும். ஸோ நம்மளுக்கு என்ன இல்லாமல் இருக்குன்னு தெரியல. ஐயோ வுட்டு கம்மியாக இருக்கா, ஸோ சார் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கொஞ்சம் வுட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கட் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்டோர் செட் பண்ணி அந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஒரு 6 ட்ராப்டோர் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு பேருக்கு தான் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் கன்லாம் வளர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நம்ம இப்போ மாற்றி வச்சோம் அப்படின்னா கூட மறுபடியும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் இங்கே இருக்கிற வில்லேஜஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஜாப் எடுத்துருக்காங்க, அந்த லெக்டன் மாட் இருக்காங்க அப்படின்னா அந்த லெக்டனில் தான் இருக்காங்க ஓகேவா. இன்னும் கூட சேஞ்ச் ஆகலை, அதை நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட சர்வைவல் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பில் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே நான் அவனுக்கு வந்து அந்த லெக்டன் மாடி உட்கார் நிற்க வச்சிருப்பேன், பட் வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லெக்டனை பார்த்தீங்கன்னா எடுத்து போகேங்களா. ஆனால் இங்கே இருக்கிற வில்லேஜஸ் கரெக்டாக அவங்க முன்னாடி இருக்க லெக்டன் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை இந்த 1.19 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. அவங்க பக்கத்தில் எடுத்த லெக்டனை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ பட் பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவன்ட்டு அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான புக்கை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா லூட்டிங் 3 ஓகேங்களா. ஸோ 1 பிளாக்ல இந்த ஒரு புக்கை என் கண்ணிலே பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேன்டாங்க. இந்த ஒரு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 3வது புக்காவே என் கண்ணில் பார்த்தீங்கன்னா சிக்கிருச்சிங்க. ஸோ வேற லெவல் தான். பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற புக்கு கொடுத்தா கூட அவன் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால் வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் தான் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் எல்லா ப்ரொஃபஸனையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் தான் இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிடறேன். அடுத்த வீடியோ ஸ்டார்டிங்கில் யார் யார் என்ன புக்கு தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிச்சு ஒரு சைனும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேப்பர் கிடச்சா மட்டும்தான் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா வேலை. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடும் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் எம்ராலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வுட்டு கட் பண்ண வேண்டியது. அப்புறம் இந்த அயனை நான் வந்து சேல் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கும் அயன் ஃபார்மில் ஏஃப்கே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நேராக போய் சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சி ஃபார்முக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த ஒரு சி ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சர்வைவல் வேர்ல்டாக இருக்கட்டும், ஸோ 1 பிளாக்காக இருக்கட்டும், ஸ்கை பிளாக்காக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு வேர்ல்டுனாலுமே இந்த ஒரு சி ஃபார்ம் தான் நான் வந்து பில் பண்ணுவேன். ஸோ சி ஃபார்ம் அப்படினாலே ஒரு கான்செப்ட் ஓகே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. எந்த ஃபார்மாக இருந்தாலுமே கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பண்ணுற டிசைனை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. பட் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லாத ரீசனால் என்னால் அந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஃபியூச்சரில் கிடைக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிப்போம் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மள்கிட்ட வந்து கிளாஸ் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராப்டோர் செட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்டோருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானு ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய சி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பில் பண்ணிவிட்டு கலர் கலர் சீப்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள விடலாம் அப்படிங்கிற முடியல பார்த்தீங்கன்னா இருந்து ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து கலர் கலர் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு சி ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்மளுக்கு ஆன்சியன்ட் பெரிக்கு மட்டும் கிடையாமல் ஸோ ஏதாவது பில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கிரீட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ கலர் கலர் பில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஊழ் தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லா கலர் ஊழுமே நான் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில்ஃபில் பார்த்தீங்கன்னா பண்ண பார்க்குறேன். ஸோ இன்னும் வேண்டிங் டேட்டர்லாம் வரானுங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க நிறைய ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா விற்கிறானுங்க. ஸோ நான் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ டையவும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ எல்லா கலர் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மேபி நம்ம வந்து எல்லா சீப்பையும் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கல ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு தப்பும் பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா டேட்டை பார்த்தீங்கன்னா சில்ட் டச் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும் ஓகேங்களா. அதாவது கிராஸ் பிளாக்காகவே எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீப் நம்ம வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து முடி வளரும் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஊழ் வளராது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாகி போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே ட்ரேடிங்கில் தாங்க. அது மட்டும் இருந்துச்சுனாலே போதும் இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். முடிஞ்சளவுக்கு நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து ஃபுல்ஃபில்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா. நம்மளுக்கு சுகர் கன்ஃபார்மோட கொஞ்சம் நேரம் ஏஃப்கே இருந்தால் போதும். ஸோ பேப்பர் வர பேப்பரை வச்சு நான் ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்மளை வந்து எடுத்துகிட்டு ஸோ ஒரு ஓபியாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கலாம். மேபி இன்னொரு கொஞ்சம் ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரேட் ஆகின் ஃபைட்டினே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே,
இங்கே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபோனை வந்து பில் பண்ணிட்டா பட் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதனால் அடுத்த வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சி ஃபோன் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து கிளாஸுக்காக நான் வந்து ட்ராப் டோரே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட சேடஸ் மூலியமாக அந்த ட்ராப் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதனால் சீப் இருக்கிற தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இல்லை, ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் கண்டிப்பாக நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாகவே நம்ம வந்து அந்த லாவாக்கில் போயிட்டு சேண்ட் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மெயின் ரீசன் ரெண்டு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஸோ ஒன்று என்னன்னா ட்ரேடிங்கல் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னா எல்லாமே நான் வந்து பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் திருப்பி வந்தனால பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கேன் ஃபார்ம் பில் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. ஸோ சுகர் கேன் வந்து பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது ஓபியாக ஏதாவது பில்ட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னும் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல பில்டு நான் வந்து பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸ் நீங்கள் வந்து பாருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வீடியோ எப்படின்னு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ சொல்ல பேசுகிறேன். சூப்பராக சந்திக்கலாம். பாய்.